இல்ல மண்டையிலே மேல இடம் இல்லை தானே தூர பார்வைக்குதான் அப்படி கீழே இழந்தாலும் படந்து போகணும்னு ஆர்வம் அந்த நேரத்தில் கலருக்கேன்னு சொன்னால் ரெண்டு ரூபா டிக்கெட் பல்ல கோயில போட்டு வர மாட்டேன் அம்மா என்ன அன்பு ஆனேன் இந்த நேரம் எங்களுக்கு ஒரு பக்கமாக இருந்துச்சு அனைவருக்கும் வணக்கம். நான் கிருஷ்ணா. எனக்கு எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் இலங்கையில் யாழ்ப்பாணத்தில் எங்கள்கிட்ட வீட்டான் இருக்கிறோம். பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்றைக்கு ஒரு வீடியோ ஒன்று அப்லோட் பண்ணால் அதுக்குள்ளே வந்துட்டு ஒரு தம்பியரால் கமெண்ட் பண்ணியிருந்தார், அண்ணா உங்களோட அப்பாவோட சேர்ந்த ஒரு வீடியோ போடுங்க நிறைய நாளாச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்பா வந்து பிஸி தானே, அப்போ இன்றைக்கு வந்துட்டு போய் கேட்டேன் இப்படி ஒரு வீடியோ ஒன்று எடுப்போம் அப்பான்னு சொல்ல அவளும் உடனே ஓப்பன் பண்ணிட்டார். அப்போ என்ன வீடியோ எடுப்போம்னு சொல்லி நான் கேட்கல சொன்னால் வந்து என்ன சொன்னான்டா, அந்த நேரம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த தியேட்டர் ஒன்று இருக்குது தானே, இப்போ இப்போவும் இருக்குது தியேட்டர், அந்த காலம் இருந்தது. இப்போதே தியேட்டர் அனுபவங்கள் வந்துட்டு வித்தியாசம், அதாவது ஆன்லைனில் புக் பண்ணிட்டு போவோம், ஃப்ரெண்ட்ஸ் புக் பண்ணி போவோம், அந்த மாதிரி கொஞ்சம் அவ்வளோ ஃபன் இருக்குது. அதான் அந்த நேரம் தியேட்டர் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் வீட்டிலேருந்து திரும்ப மைல் தூரங்களில் இருக்கும், அந்த நேரம் போக்குவரத்து பிரச்சனை அப்படி நிறைய பிரச்சனை இருக்குது தானே. அப்படி வந்துட்டு அந்த நேரம் படம் பார்க்க போன ஒரு அனுபவத்தை வந்துட்டு பெம்பலாக ஷேர் பண்ணுவோம், அது நல்லா இருக்கும்னு சொல்லி சொல்லியிருந்தா. சரி, அப்போ அப்பான்ற கதையும் வந்துட்டு உங்களுக்கு கேட்க விருப்பம் தானே, ஸோ அந்த வகையில் அதை வந்துட்டு சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி போட்டு தான் இப்போ இந்த வீடியோ எடுத்தோன்னு நினைக்கிறோம். பார்த்தீங்கன்னு சொன்னால் அதுக்கு முன்னாம் இந்த இன்றைக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் அவட் கெட்டப் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. அப்போ அந்த கெட்டப் காரணம் என்னன்னு சொல்லி கேட்போம். சரியா சொல்லுங்க. கெட்டப்பு காரணம் சொன்னால் எல்லாம் எங்கள் அம்மா அன்றைக்கு இருக்கிறவங்க உங்களுக்கு இருந்தாலே அம்மா இல்லை நடுக அன்பு அன்பாக தான் நடக்கிறது இந்த அழகே தெரியும். அவள் என்ன பார்க்குறது ஒரு குழந்தை பிள்ளை மாதிரி அவங்க கொள்கை அப்படித்தான். அம்மா ஒரு சின்ன பிள்ளை மாதிரி தான் அவன் இன்றைக்கு அவன் நான் வீடியோ போய் கிடக்க போகணும்னு சொல்லிக்கு அம்மா சொன்னான் உடைய கண் கொஞ்சம் பார்க்கா கிடக்கு. அம்மா கண் கொஞ்சம் பார்க்கா கிடக்கு, இன்றைக்கு ஒரு கண்ணாடியை அடிக்கொண்டு போகும். அப்போ சொல்லி அவன் சொல்லி நான் மறுக்கிறதில்ல, டக்கண்டு கண்ணாடியும் போட்டுக்கொண்டு வந்தங்களா இருப்பாங்க. அவள் தொப்பி ஓ தொப்பி என்னன்னா மண்டையில மேலே இடம் இல்லைத்தாங்க, அதனால இன்னைக்கு அவள் தொப்பியை மறைச்சு விட்டு இந்த கெட்டப்பையும் மாற்றி பருவமண்டு அப்படிதான் சொல்லி. அப்போ இப்போ உங்களை வர கொஞ்சம் கூட பேர் பாக்கினம். ஆமாம், கூட பேர் பாக்கினேன். அப்போ நாங்கள் கொஞ்சம் இன்னைக்கு கொஞ்சம் நல்லா தான் நல்ல பண்ணி பண்ணுறதுக்காக ஒரு ஒன்பதாக இப்படி வந்தது. ஒவ்வொரு நாளைக்கும் ஒரு கெட்டப்பில் வரோம், ஒவ்வொரு நாளைக்கும் ஒரு கெட்டப்பில் கெட்டம் அஞ்சூருக்கா பதிலுக்கு நான் தாமன் தேடிய சீதையில் எம்ஜிஆர் வந்தேன். என்ன தொப்பியை கொஞ்சம் பெருசா பட்ட தொப்பியா போட்டு கெட்ட போல அடிக்கடி மாத்தணும், அப்பதான் நல்லா இருக்கும். ஒரே கெட்டப்பில வாழக்கூடாது. யோசிக்கிறதால ஒன்றும் பெற போறேன், ஒன்றும் பிரச்சனையும் இல்லை. யோசிக்கிறதால அங்க ஒரு பிரச்சனையும் இல்லை. இன்றைக்கு நாங்க இன்றைய பண்ணி வாழணும், என்ன படம் பார்க்க போனீங்க? படம் பார்க்க போனேன்னு சொன்னால் நாங்கள் இங்கே சீட்டர்லாம் இங்கேயும் படம் பார்க்கறது அங்கே இங்கே பார்த்துறையில் பார்க்கறது. இருந்தாலும் என்னோட சினிமன் வந்து கேட்டான் இன்றைக்கு யாழ்ப்பாணத்தில் துணிவேதனோட படம் போடுறது போகும் போகணும். துணிவேதனு என்ன ஆட்டு? ஏசங்கட்ட படம். ஏசங்கட்ட அந்த நாயர் அந்த நேர கதாநாயகர் பழைய படம். அப்போ நாங்கள் சொன்னால் இப்போ வீட்டை மட்டும் இந்த நாளையை போல மோட்டர் சைக்கிள் ஒன்றும் கிடையாது, அவர் வந்து முன்னுக்கு இருந்தேன். அப்போ நான் ஓடிக்கொண்டு போவேன், கோப்பாய் கிட்ட போக ஒரு சத்தம் டிக்கெண்டு கேட்டு இங்கேருந்து கோப்பாய் கோப்பாய் போட்டேன். ஓடி பிடிச்சி கோப்பாய் போவேன், அது அந்த காலம் கூட ஒழிக்கிட்டாங்களே பிடிக்கும், ஒரு 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 மணி நேரத்துக்கு மேலே பிடிக்கும். அதை ஓடிக்கொண்டு போய் டிக்கெண்டு சத்தம் கேட்டு என்னென்று இறங்கி பார்த்தால் சைக்கிள் பார் முடிஞ்சு போச்சு. ஏ இறங்கி பார்ப்பான் பார் முடிஞ்சு அப்படி அப்படி இல்லை, ஒரு டிக்கெண்டு சத்தத்தோட அப்படி மறுபடியும் போறோம் ஏத்திக்கொண்டு போறீங்களா? ஒப்பாளையிலிருந்து
யாழ்ப்பாணம் போய்கொண்டிருக்கிறோம். அங்க ராஜா தியேட்டருக்கு போய் கீழே அந்த படம் தொடங்கி எழுந்து ஓடிக்கொண்டிருக்கு. படம் தொடங்கிட்டு தொடங்கிட்டு போட்டோம். அப்ப நான் சரியான படத்தை பார்த்துட்டு திரும்பி வீட்டை வந்தால் இங்க பொருங்கான் படம் பார்த்தா இல்ல எவ்வளவு விஷயம் கிடைக்கும், எவ்வளவு டிக்கெட் எவ்வளவுன்னு சொல்லல. அந்த நேரத்தில் கலரி என்று சொன்னால் 10 ரூபா டிக்கெட், 10 ரூபா கலரி பெரிய சம்பளம் அந்த இடத்துல எங்களுக்கு சொல்ல போனா இன்னொரு 15-20 ரூபாக்குள்ள சம்பளம். சம்பளம் அதுல 2 ரூபாக்கு படம் போயிருக்கு. இங்க இருந்து 2 ரூபா நாங்க இடைவெளியிலேயே தண்ணியெல்லாம் குடிச்சு கொண்டு போறது. இடைவெளியிலேயே தண்ணியை குடிக்க வசதி இருக்காங்க. குடிக்கிறோம். பகுதி என்னென்றால் அங்க இருந்து அந்த படத்தை பார்த்துட்டு இங்க வீட்டை வேற அந்த படம் பரந்துரை போட்டோம். அது மாத்திரமே நான் வளர்க்கால வெளிக்கிட்ட சொல்லி போட்டு போயிருந்தா பந்த கோயிலுக்கு போட்டு வர மாட்டேன். சைக்கிள்ல யாழ்ப்பாணம் போய் எங்களை ஒரு மாட்டியிருந்த இந்த உடையன் இந்த சைக்கிள்ல போறாங்க. அப்ப அதுக்காக நான் பந்த கோயிலுக்கு போட்டு வர மாட்டேன். அங்க வந்தால் அதை தேடிக்கொண்டிருக்கீங்க. எங்க போனாக்களை காண இல்லையா? எங்க இத்தனை வியாதிச்சு கொண்டிருக்கிறோம் அப்படின்னு ஒரு பகுதி அந்த நேரத்தில் கோயிலுக்கு கொஞ்சம் தூரம் தான். அது பக்கத்தில் நாங்கள் யாழ்ப்பாணம் போயிருக்கிறோம். அப்ப போனும் இல்லை அடிச்சு கேட்கிறேன். போனங்க ஒன்றும் கிடையாது. நாங்கள் எங்கடி என்ன அப்படியே ரொம்ப அப்ப இங்க வந்து என்ன சொன்னீங்க வீட்டை வந்து அன்பு செலுத்தப்பட்டிருக்கு. இன்றைக்கும் இந்த அம்மா என்ன அன்பு இன்றைக்கும் நினைக்கக்கூடிய அன்பு அடியல பேச்ச ஒரு அடிக்கடி அண்டியில இன்ன பேசி போட்டு இருந்துட்டான். அன்பாரது பிடிச்சி போய் சொல்லி போட்டு போவாங்க. இவ்வளவு தூரம் அது கூட இவ்வளவு தூரத்துக்கு நீங்கள் சைக்கிள் ஒண்ணும் உங்களோட உடம்பு நிலை என்ன ஆகும்? எந்த விஷயத்தை செஞ்சாலும் பிளான் பண்ணிச்சு சொல்லுவாங்க. அதே மாதிரி இங்க வந்து படம் ஓடி இருக்குது, அது ஓடுன்னு தெரியாம இங்க இருந்ததும் சைக்கிள்ல போயிருக்கணும். மறுமட்டும் அந்த இது பார் போக்கணும் அப்படியே கட்டி அருமையா வந்து சேர்ந்துட்டீங்க. அப்ப உங்க வரைக்கும் ஒரு தரம் ஒண்ணும் கதை கதை ஒண்ணும் கேட்கல. எங்கடா போட்டு வரீங்க? அதுதான் அதை சொல்ல இல்ல. ரோட்ல போறவங்க இங்க எங்கடா சைக்கிள் அப்படி அதை ஒண்ணும் கேட்கல. கேட்கல நாங்கள் எங்கட பாடுறது பேரும். ஆனா வேறொண்டு நான் வாகல இருக்க மாட்டேன். என்னோட வந்த கூட்டாளி ஆள் வாகல இருப்பேன். நான் தான் ஓட்டேன். போக வர நீங்க தான் ஓட்டேன். ஓ ஓட்டேன் வேண்டாம். எனக்கு வாகல இருக்கிறாரு. அப்ப சைக்கிளே கரிய விட்டு. அப்ப மத்தியான சாப்பாடு இல்லை? மத்தியான சாப்பாடு சும்மா கடையில லைட்டா பார்க்க வேண்டியது. சாப்பாடு என்ன இல்லை அந்த நேரம்? அந்த நேரத்து சாப்பாடு நாங்கள் சாப்பிட போயிட்டு சும்மா டீ பாப்பேன சாப்பிடுவோம். வந்து அதோடய முடிச்சுட்டு வந்துட்டியா? உண்மையிலேயே ஒரு நல்லா இருந்துச்சு. உண்மையாக கேட்ட ஒரு நல்ல ஒரு சந்தோஷமாக இருந்துச்சு. கேட்கவே அதான் நான் முதலே சொன்ன மாதிரி பிளான் பண்ண வச்சிருந்தா கடைசியில் இப்படித்தானே உங்களுக்கு ஒரு இங்கே வந்தோன்னா கடுப்பாக இருந்துங்க. நான் இப்படி ஓடுதுன்றோன்னு ஓடுதுன்ற வேறு ஒரு கடுப்பு தான். ஏன்னா இங்கே வந்து வினை கேட்டு போகிறோம் யாழ்ப்பாணம் திடீரென்று இங்கே வந்துருந்தா இவ்வளோ கடுப்பு. மற்றது அதை லேசில் ஒரு தகுந்த சொல்லிக்கவும் மாட்டியோ. என்ன படத்தை நாங்கள் பார்த்துட்டு வரோம்ட்டு போகிட்டு கதைக்கு என்ன காரணம்? திடீரென்று இங்கே வந்து
ஒருவேளை இங்க வந்து காட்டி ஒரே பூடுவா தான் தந்துருக்கு. அப்படி இப்படி எனக்கு கழிச்சிருக்கா இஞ்சி வந்து இங்க வந்த யாரும் எங்களுக்கு ஒரு பக்கமா போச்சு. அங்க இருந்து கட்டி வரேன் டக்கண்டு வந்துருந்த. அப்ப கதையை மாத்த வேண்டியா, கதையை மாத்த வேண்டியா, எங்க போட்டு வந்தேன். அதாவது வந்து ஒரு புகழா கூட பெருமையா கூட இங்கேருந்து ஜாழ்ப்பாண தியேட்டர்ல படம் பார்த்துட்டு வந்தான்னு சொல்லி கொள்ளையில அவர் நிலைமையில வந்து தாங்கள் அம்பட்டு இருந்தோம். அப்ப இதுதான் வந்து இந்தியான் வந்து அப்பா அந்த தியேட்டர் போன அனுபவம் வந்துட்டு சட்டப்படி இருந்துச்சு. என்ன கேட்க நான் தான் நானும் இண்டே தான் ஃபர்ஸ்ட் டைம் கேட்டேன். சரியோ, அப்ப உங்களுக்கும் அப்படி இந்த எப்படி இருந்துச்சு இந்த அனுபவம்ன்றதை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கும் இப்படி நடந்திருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். பாய்.